ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் நான் வினோத் குமார் பம் விசிசி மேக்ஸ் அகாடமி நம்ம இன்றைக்கி நைன் ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸில் நம்பர் சிஸ்டம்ன்ற டாப்பிக்கில் ஒரு சம் பார்க்கலாம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டூ ஒன் மைனஸ் ரூட் டூ ஃபைன் த வேல்யூ ஆஃப் ஏ மைனஸ் ஒன் பை ஏ த ஹோல் க்யூப்போட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்றத கொஸ்டின் ஃபஸ்ட் நமக்கு என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிவன் ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் ஒன் மைனஸ் ரூட் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நான் என்ன பண்ணணுன்னா இந்த ஏவோட வேல்யூ எனக்கு தெரியும் இந்த ஒன் பை ஏ கண்டுபிடிக்கணும் ஒன் பை ஏ மீன்ஸ் இதோடைய ரெசி ப்ரோக்கல் அப்போ எப்படின்னா ஒன் பை ஏக்கு பதிலாக என்ன பண்ணணும் ஒன் மைனஸ் ரூட் டூ போடணும் ஸோ இப்போ இந்த வேல்யூவுக்கு நம்ம என்ன பண்ணணும் கேட்டால் காஞ்சி கேட் எடுக்கணும் காஞ்சி கேட் மீன்ஸ் இந்த டினாமினேட்டரோட சிம்பிள்ஸ் வந்து இப்போ வந்து இங்கே மைனஸ் தான் ப்ளஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும் அதாவது எப்படி மாறினா ஒன் ப்ளஸ் ரூட் டூ டிவைடட் பை ஒன் ப்ளஸ் ரூட் டூ அப்படின்னு கிடைக்கும் ஸோ கீழே எந்த மாதிரி இருக்குதுன்னு கேட்டால் அந்த டினாமினேட்ரு இது ஏ மைனஸ் பி இது ஏ ப்ளஸ் பி ஏ ஏக்கிற இடத்துல ஒன் இருக்குது பிக்கிற இடத்துல ரூட் டூ இருக்குது ஸோ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி வந்து ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்போ நம்ம என்ன ஆகணும்னு கேட்டிங்கன்னா இப்போ டினாமினேட்டர் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாறும் அப்போ ஏ ஸ்கொயர் ஏவோட வேல்யூ ஒன் ஒன் ஸ்கொயர் பியோடய வேல்யூ வந்து ரூட் டூ ரூட் டூ ஸ்கொயர் இங்கே வந்து ஒன் இன்டூ ஒன் ப்ளஸ் ரூட் டூ வந்து ஒன் ப்ளஸ் ரூட் டூ தான் ஓகேங்களா மேலே கிட்ட அப்படியே மல்டிப்ளை பிடிச்சி கீழே மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணியாச்சு இப்போ ஒன் ப்ளஸ் ரூட் டூ டிவைடட் பை இது என்ன வேணுன்னா ஒன் ஸ்கொயர் பண்ணா ஒன் ரூட் டூவை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா டூன்னு கிடைக்கும் ஸ்கொயர் ரூட் டூ கேன்சல் ஆகிடும் இல்லைன்னா ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ ஓட வேல்யூ வந்து டூ தான் ஓகேவா சேம் ரூட் நம்பரை டூ டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணும்போது அந்த நம்பர் தான் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ இது என்ன ஆகும்போதுனா ஒன் ப்ளஸ் ரூட் டூ டிவைடட் பை நான் கிடச்சிருதுனா மைனஸ் ஒன் அப்படின்னு கிடைக்கிது ஸோ இது எப்படி எதிலான்னு கேட்டிங்கன்னா மைனஸ் மைனஸ் ஆஃப் ஒன் ப்ளஸ் ரூட்டுன்னு போட்டுக்கலாம் ஏன்னா இந்த ப்ளஸ் டிவைட் பை மைனஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குன்னா மைனஸ் அப்போ இந்த வேல்யூ வந்து ஒன் ப்ளஸ் ரூட்டு ஒன்னால் டிவை பண்ணால் ஒன் ப்ளஸ் ரூட்டு தான் ப்ளஸ் பை மைனஸ் என்ன கிடச்சுன்னா மைனஸ்ன்றது மட்டும் போட்டாச்சு ஸோ இது யாரோட வேல்யூனா ஒன் பை ஏவோட வேல்யூ இப்போ இங்கே நம்ம கேட்டிருக்குது என்னென்னா ஏ மைனஸ் ஒன் பை ஏ இதை ஹோல் க்யூபோட வேல்யூ என்னென்னு கேட்டிருக்காங்க ஏ மைனஸ் ஒன் பைஏ அதை ஹோல் கியூபோட வேல்யூ என்னென்னு கேட்டிருக்காங்க ஏவோட வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க ஒன் மைனஸ் ரூட் டூ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ ஒன் பை பைஏவோட வேல்யூ வந்து மைனஸ் ஆஃப் ஒன் பை ஏவோட வேல்யூ என்ன கிடச்சுன்னா மைனஸ் ஆஃப் ஒன் ப்ளஸ் ரூட் டூ அப்படின்னு கிடச்சிருக்குது நல்லா கவனிங்க இது ஏவோட வேல்யூ இந்த மைனஸ் இது இங்கே இருக்கிறது ஒன் பை ஏவோட வேல்யூ அப்படியே போட்டாச்சு ஓகேங்களா இது ஒன் பை ஏ இந்த ஹோல் டேம் ஏ மைனஸ் ஒன் பை ஏ த ஹோல் க்யூப் ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஒன் மைனஸ் ரூட் டூ அப்படியே வச்சுக்கிட்டு இந்த மைனஸை அப்படியும் வச்சுக்கிட்டு இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன் அப்போ மைனஸ் ஒன்றாக மாறும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன மாறினா மைனஸ் ரூட் டூவாக மாறும் த ஹோல் க்யூப் அதன் பிறகு மறுபடியும் இந்த ஒன் அப்படியே வச்சுக்கிறேன் இந்த மைனஸ் ரூட் டூ அப்படியே இருக்குது இந்த மைனஸ் இது உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன் ஸோ மைனஸ் இன்னு மைனஸ் ப்ளஸ் ஒன்னாக மாறிடும் மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் ரூட் டூவாக மாறிவிடும் ஸோ இந்த ப்ளஸ் ரூட் டூ மைனஸ் ரூட் டூ நம்ம கேன்சல் சைஸ்னால் இங்கே கியூப் வரும் அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு மீதி ஒன் கூட ஒன் ஆட் பண்ணால் டூ மட்டும் தான் இருக்கும் டூ க்யூப் ஸோ டூ க்யூப் பண்ணால் எயிட் ஸோ இதே மாடலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் சம்லேயும் இருக்குது ஒரு சம் எக்ஸைஸ் சம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டென்த்து சம் போல் இருக்குது ஸோ டூ மார்க் கொஷினில் எக்ஸைஸில் இருக்குது ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இதே மாடலில் ஒரு சம் இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ ஏ மைனஸ் ஒன் பை ஏ அதை ஹோல் க்யூபோட ஆன்சர் என்ன வாயிருக்குன்னா எயிட் அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைக்குது ஓகே தேங்க்யூ